தமிழகத்தில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. மேற்கு திசையின் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர்ப்பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை தூத்துக்குடியில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், ஆந்திரா கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பலத்த காற்று 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இலங்கை கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் லட்சத்தீவு பகுதி, வடக்கு கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதவியுள்ளது, கோயம்புத்தூர் மாவட்டம் 2 சென்டிமீட்டர் பதவியுள்ளது, சிவகங்கை திருப்பூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. மழையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 1 வரை வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மாலை மற்றும் இரவு நேரத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெய்யாத பகுதிகளுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது பெய்யக்கூடும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.